ரெயின்போ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற தலைப்பில் பார்க்கலாம் வாங்க. ஆரோக்கியமான உடல் ஆயுள் முழுக்க வேண்டுமென்றால் உணவுதான் மருந்து, மருந்துதான் உணவு. இன்று நாம் பார்க்க இருப்பது வெள்ளை பூசணிக்காய் புளிக்குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி. இதை நல்லா கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளவும். அடுப்பத்தை வச்சுக்கோங்க, வாணலை வச்சுருங்க. அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் குழம்பு, புளி குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை போட்டுருங்க. தக்காளியும் வதங்கிடுச்சு, வெண் பூசணிக்காயை போட்டு இப்போ அதை அப்படியே கிளறி விடுங்க. லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலை இப்போ ஊற்றிடுங்க. புளி கரைசலை இப்போ ஊற்றியாச்சு. ஒரு குழி கரண்டி அளவு குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இப்போ வெள்ளை பூசணிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நாம் இந்த உணவில் என்ன மருத்துவ குணம் உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். வெண் பூசணிக்காய் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பில் தக்க வச்சுக்குங்க. பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு நீக்கவும் வெண் பூசணி பயன்படுகிறது. நுரையீரல் நோய், இருமல், ஜலதோஷம், நெஞ்சு சளி நீக்கவும் இது பயன்படுகிறதுங்க. நீரழிவு நோய் கட்டுக்குள் வைக்கவும் வெண் பூசணிக்காய் பயன்படுகிறது. தீராத தாகம், வாந்தி, தலை சுற்றல் நீக்க இந்த வெண் பூசணிக்காய் பயன்படுகிறது. இரத்த சுத்திக்கும்
இரத்த கசிவு நீக்கவும் இது பயன்படுகிறது. வலிப்பு நோய் உள்ளவர்கள் இந்த வெண்பூசணிக்காயை சாப்பிட்டு வந்தால் வலிப்பு நோய் சீராகவும் இது பயன்படுகிறது. குடலில் உள்ள நாடா புழுக்கள் வெளியேற வெண்பூசணி பயன்படுகிறது. வெண்பூசணிக்காயில் நார் சத்து அதிகமாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்பவர்கள் இதனை சாப்பிடலாம். புண்களை ஆற்றவும் தழும்புகள் காணாமல் போகவும் வெண்பூசணிக்காய் பயன்படுகிறது. வெள்ளை பூசணிக்காயை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.